பாலிவுட் டாப் ஹீரோ ஷாருக் கானா வச்சு கோலிவுட் டேரக்டர் அட்லி அவர்கள் ஒரு புதிய படத்தை இயக்கிட்டு அட்லி இந்த படத்துல ஷாருக் கான் அவர்கள் டபுள் ஆக்ஷன் ஒரு கேரக்டருக்கு ஜோடியா நயன்தாராவும் இன்னொரு கேரக்டருக்கு ஜோடியா பிரியாமணியும் நடிப்பதா தகவல் வெளியாகிருந்துச்சு சமீபத்துல ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் அவர்கள் போதை பொருள் விவகாரத்துல கைது செய்யப்பட்டதுனால ஷாருக் கான் அவர்கள் மன உளைச்சல்ல வீட்டுல இருக்காரு இதனால ஷூட்டிங் தடைபட்டு இருக்கு இந்த படத்துக்காக நயன்தாரா அவர்கள் அக்டோபர் மாச கால்ஷீட்டை ஒதுக்கி வச்சிருந்ததுலாம் வீணாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க எப்போ ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அதனால நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருக்கதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதனால டேரக்டர் அட்லி அவர்கள் நயன்தாரா கேரக்டர்ல சமந்தா கிட்ட நடிக்கிறதுக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்காரா ஆனா சமந்தா அவர்கள் ஏற்கனவே ரெண்டு தெலுங்கு படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகியிருக்காரு அதனால இந்த படத்தோட வாய்ப்பை ஏற்பாரான்னு உறுதியா இன்னும் சொல்லல